ஆயிலோ ஒரு கப்பல்ல பிரயாணம் செய்து கொண்டிருந்த ஒரு பிரயாணி மிகவும் சோர்ந்த முகத்தோட காணப்பட்டாரு. இதை பார்த்த கப்பல் தலைவர் அவர்கிட்ட போய், என்ன ஐயா என்ன ரொம்ப சோகமா இருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்க, ஐயா நான் ஊர்ல இருந்து டிராவல்ல சாப்பிட கொண்டு வந்த புலிஸ் அது எல்லாம் காலி ஆயிடுச்சு. இனி சில காய்ந்த ரொட்டி துண்டுகள் தான் சாப்பிட இருக்கு. இதுவும் காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுனே தெரியல, எனக்கு ஒரு வழியுமே தெரியல அப்படின்னு சொல்ல, உங்க பிரயாண சீட்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அதை பரிசோதிச்சாரு. இந்த சீட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு கப்பல்லயே நல்ல உணவு வழங்கப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு பிரயாண சீட்ல குறிப்பிடப்பட்டிருந்த அந்த வரிகளை காட்டினாரு கப்பல் தலைவர். ஐயா நீங்க இதை மட்டும் கொண்டு போய் டைனிங் ஹால்ல காட்டியிருந்தா வகை வகையான நான் வெஜிடேரியன் டிஷஸ் உங்களை தேடி வந்திருக்குமே, சும்மா வயிறு நிறைய சாப்பிட்டு திருப்தியா இருந்திருக்கலாமே, நீங்க ஏன் புளிசாதத்தை வச்சு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாரு கப்பல் தலைவர். பிரயாணி தன்னுடைய அறியாமையை நினைச்சு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாரு. இது போல தாங்க நாம பல நேரங்கள்ல சர்வ சம்பூர்ணரான நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளாம அறியாமையில ரொம்ப கஷ்டப்படுறோம். உங்க கையில அவர் எழுதி கொடுத்த பரிசுத்த வேதாகமம் இருக்குல்ல, அவருடைய வார்த்தைகளை நாம படிச்சு உணராததாலதான் ரொம்ப கஷ்டப்படுறோம் அறியாமையில. ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்த பிரயாணி கையிலேயே டிக்கெட் வச்சுட்டு தேவையில்லாம கஷ்டப்பட்டாரு. நீங்க எப்படி? சரி இப்பவே உங்க பாரங்களை அவர் மேல வச்சுட்டு தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஓசியா 4:6 மறந்துடாதீங்க. God bless you.